அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு மேக்ஸ் தெரியாத யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அளவியல். அளவியல் டாபிக்ல, அதாவது ரெண்டு டைப் இருக்கு, அது இரண்டு பரிமாணம் மற்றும் மூன்று பரிமாணங்கள், சரிங்களா? டூ டைமென்ஷனல், த்ரீ டைமென்ஷனல் இருக்கு. இப்போ நம்ம முதல்ல அந்த டூ டைமென்ஷனல் பார்க்கலாம், சரிங்களா? இரண்டு பரிமாணங்கள் அப்படின்னா, அந்த உருவத்துக்கு ஒன்று ஏரியா, பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர், சுற்றளவு கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதெல்லாம் முதல் இரண்டு இது பார்க்கலாம், சரிங்களா? அதாவது சதுரம், செவ்வகம், அந்த இரண்டு உருவங்கள் பற்றி, அதனுடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வீடியோ பதிவு போகலாம், சரிங்களா? நம்மளுடைய சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முதல் பாருங்க, சதுரம். சதுரம்னா ஸ்கொயர், நமக்கு தெரியும். அதாவது நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும், சரிங்களா? அதனுடைய பக்க அளவு ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பக்க அளவு கொடுத்துட்டு அதனுடைய ஏரியா, பரப்பளவு கேட்கலாம், சுற்றளவு, மூலை விட்டம், டயகனல் கேட்கலாம், சரிங்களா? அதாவது ஏ அப்படின்னா நான்கு பக்கமும் ஏ தான். 5 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர்னா நான்கு பக்கமும் 5 சென்டிமீட்டர் தான், சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது பக்கத்தையும் பக்கத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரப்பளவு கிடைக்கும். இப்போ ஏனா ஏ இன்ட்டு ஏ என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர், சரிங்களா? அது சுற்றளவு அப்படின்னா, சுற்றளவு அப்படின்னாவே தெரியும், அதை சுற்றி இருக்கிற பக்கங்களை ஆட் பண்றது தான். நான்கு பக்கங்களையும் ஆட் பண்ணீங்கன்னா 4a கிடைக்கும். ஒரு பக்கம் ஏனா நான்கு பக்கம் ஏ தான், சரிங்களா? ஆட் பண்ணீங்கன்னா 4a கிடைக்கும், அதுதான் பெரிமீட்டர். மூலை விட்டம் அப்படின்னா ஏ இன்ட்டு ரூட் டூ. டயகனலுக்கு என்ன ஃபார்முலானா ஏ இன்ட்டு ரூட் டூ, சரிங்களா? அதே சமயத்துல சில கொஸ்டினுக்கு சதுரத்தோட டயகனல், மூலை விட்டம் கொடுத்துட்டு அதனுடைய ஏரியா கேட்கலாம். ஏரியா கேட்டாங்க அப்படின்னா, அதாவது டயகனலை ஸ்கொயர் பண்ணிட்டு டி ஸ்கொயர் டிவைடட் பை டூ, சரிங்களா? ரெண்டால வகுத்துக்கணும், அப்பதான் ஏரியா கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வகம். செவ்வகம் ரெக்டாங்குலர் பாத்தீங்கன்னா, இதுல அதாவது நீளம் இரண்டு பக்கம் சமமா இருக்கும், அகலமும் ரெண்டு பக்கமும் சமமா இருக்கும். நீளம் லென்த், அகலம் பிரத், சரிங்களா? அதாவது நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரப்பளவு ஏரியா கிடைக்கும். அதாவது நீளம் பெருக்கல் அகலம், எல் இன்டு பி வந்து ஏரியா, பரப்பளவு, சரிங்களா? பெரிமீட்டர்னா நான் சொன்ன மாதிரி சுத்தி இருக்கிற பக்கங்களை ஆட் பண்ணணும், சரிங்களா? ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது நீளம் எல், அகலம் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பிரத்துங்கிறதுனால, சரிங்களா? ஆட் பண்ணுங்க, அதாவது டூ டைம்ஸ் ஆஃப் அப்படின்னா ரெண்டு நீளங்கள் இருக்கு, ரெண்டு அகலங்கள் இருக்கு, சரிங்களா? டூ டைம்ஸ் ஆஃப் எல் பிளஸ் பி, சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், நீளத்தையும் அகலத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா? ரெண்டும் சுத்தி இருக்கிற பக்கங்களை ஆட் பண்ணாலும் சரிதான், இதுவும் அதே ஃபார்முலா தான், சரியா? காமனா இந்த ரெண்டை வெளியே எடுத்துட்டோம், வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? டயகனல் அப்படின்னா நீளமும் அகலமும் கொடுத்துட்டு மூலை விட்டம் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நீளம் ஸ்கொயர் பிளஸ் அகலம் ஸ்கொயர், சரிங்களா? ஓகே, இதை யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்க, 15 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க, சரிங்களா? சதுரத்தோட ஒரு பக்க அளவு கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஒரு பக்கம் 15னா நான்கு பக்கம் 15 தான், சரிங்களா? ஓகே, பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, சதுரத்தோட பரப்பு. பரப்புக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இதுல ஏங்கிறது என்னது, பக்க அளவு 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 15 × 15 பக்கம் இன்ட்டு பக்கம்னாலும் சரிதான், அல்லது 15 ஸ்கொயர் அப்படின்னாலும் பரப்பளவு தான். 15 ஸ்கொயர் பண்ணா தெரியும் நம்ம ஷார்ட்கட்டு, தெரியுங்க. 25 அப்படி காமனா வரும், சரிங்களா? ஒன்னோட அடுத்த நம்பர் என்னது, ரெண்டு. ரெண்டு 1 × 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2. 225 இங்க சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா சதுர சென்டிமீட்டர், சரிங்களா? அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரெண்டுமே ஒன்று தான். ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதலாம், அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான், சதுர சென்டிமீட்டர், சரிங்களா? அடுத்தது சுற்றளவு. பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற பக்கங்களை நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அல்லது 4a. 4a அது 4 × a ஓட பக்க அளவு, சதுரத்தோட ஒரு பக்க அளவு 15. 4 × 15 என்னது, 60 சென்டிமீட்டர். அதாவது பரப்பளவுக்கு மட்டும்தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும், அல்லது சதுர சென்டிமீட்டர்னு வரும். சுற்றளவு அப்படின்னா சென்டிமீட்டர் தான், சரிங்களா? அங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அதான் எடுத்துக்கணும், அல்லது நீங்க சுத்தி இருக்கிற பக்கங்களை ஆட் பண்ணா சரிதான். நான்கு பக்கம் 15 + 15 + 15 ஆட் பண்ணீங்கனாலும் 60 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும், சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க,
மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 15% ஆகும் செலவை காண்க. சரிங்களா, அதாவது ஒரு சதுர வடிவ வீட்டு மனை இருக்கு. சரிங்களா, சதுரம்னாவே தெரியும் நான்கு பக்கமும் சமமா இருக்கும்னு தெரியும். அதனுடைய ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க 12 மீட்டர்னு சொல்லிட்டு. இதனுடைய வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 15% ஆகும் செலவை காண்கன்னு கேக்குறாங்க. வேலின்னா அதை சுத்தி இருக்கிற பக்கங்களுக்கு வேலி அமைக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், சுற்றளவு தெரியணும். சரிங்களா, இப்ப இந்த சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டு மனையோட சுற்றளவுக்கு நமக்கு தெரிஞ்சாதான் வேலி அமைக்க முடியும். சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா நமக்கே தெரியும், 4a. 4 into a, ஏட வேல்யூ தெரியும் 12. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 12 48. சரிங்களா, சதுர மீட்டர் சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஒரு சதுர மீட்டருக்கு, ஒரு மீட்டருக்கு வந்து 15% செலவாகுது. அப்படின்னா 48 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும், என்ன பண்ணும், 48 into 15 மல்டிப்ளை பண்ணும், அவ்வளவுதான். சரிங்களா, 48 into 15 மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும், 48 into 15 மல்டிப்ளை பண்ணலாமா, 5 8 40, மீதி 4, 4 5 20, 24. ஒன்னால மல்டிப்ளை பண்ணா அதே தான் கிடைக்கும், 48. 0 12 2 மீதி 1, 720. அதாவது 48 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளோனா 720 ரூபாய் ஆகுது. சரிங்களா, ஆன்சர் வந்து 720. அடுத்து 8th question பார்க்கலாம். சதுர வடிவ தபால் விலையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. சரிங்களா, அதாவது சுற்றளவு கொடுத்துட்டாங்க. தபால் விலைனா ஸ்கொயர் வடிவில் தான் இருக்கு, சதுர வடிவில். அதனுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க, சுத்தி இருக்கிற அளவு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சதுரத்தோட சுற்றளவு நமக்கு தெரியும் ஃபார்முலா 4a தெரியும். அதனுடைய வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதுல இருந்து பக்க அளவு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ வேணும் அப்படின்னா இந்த 4 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாலும் 8 வகுத்தல் 4 என்ன கிடைக்கும், 2. சரிங்களா, 2 சென்டிமீட்டர் பக்க அளவு என்னன்னா 2 சென்டிமீட்டர். அப்படி இல்லைனாலும் நீ இப்படி நேரம் வச்சுக்கலாம். இப்ப 4 பக்கங்களையும் கூட்டினாதான் சுற்றளவு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப 4 பக்கம் ஆட் பண்ணா உங்களுக்கு 8 கிடைக்குன்னா, இப்ப 2 2 2 4 பக்கமும் 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். பார்த்தானே ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த 4th question பாருங்க. ஒரு சதுரத்தின் மூலை வெட்டு நீளம் 4√2 மீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. சரிங்களா, மூலை விட்டம் டயகனல் கொடுத்துருக்காங்க. டயகனலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது, a into √2. சரி, இதுதான் மூலை விட்டதுக்கான ஃபார்முலா. இதனுடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, என்னது, 4√2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ரெண்டையும் பாருங்க. இப்ப காமன் ஆகிறத கேன்சல் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அதை இப்படி எடுத்துக்கலாம், a√2. இப்ப அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ 4√2. இப்ப இந்த √2 √2 சேமா இருக்கு. இப்ப ஏக்கு நேரம் 4 இருக்கு, அப்ப ஆன்சர் வந்து 4. அப்ப ஏவோட பக்க அளவு தான் கேக்குறாங்க, 4. சரிங்களா, இப்ப ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க பரப்பளவு கேட்டாலும் சரி சுற்றளவு கேட்டாலும் சரி நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம், 4a கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அடுத்து 5th question பாருங்க. 8 சென்டிமீட்டர் அகலமும் 12 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. சரிங்களா, அதாவது செவ்வகத்துக்கு நமக்கு தெரியும் பரப்பு என்ன ஃபார்முலா, நீளம் பெருக்கல் அகலம், l into b. சரிங்களா, நீளம் என்ன கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். மல்டிப்ளை பண்ணலாமா, 2 8 16 மீதி 1 இருக்கும், 1 8 8 8 1 9, 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு பரப்பளவு கிடைக்கும். சுற்றளவு பெரிமீட்டர் என்னது ஃபார்முலா, அதாவது 2 times of l plus b. சரிங்களா, 2 அப்படியே வச்சுக்கலாம், எல்லுங்கிறது 12, பிரத் அகலங்கிறது 8, ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 into 20, அப்ப 40 சென்டிமீட்டர். அப்படிலாம் நீ ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, 12 plus 8 20 கிடைக்கும், 20 plus 1 12 32, 32 plus 1 8 40. சரிங்களா, செவ்வகத்தோட சுற்றளவு 40 சென்டிமீட்டர். அடுத்து 6th question பாருங்க. ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர் மற்றும் அகலம் 1 மீட்டர் எனில் நீளத்தை காண்க. இப்போ ஒரு கரும்பலகை அப்படின்னா செவ்வக வடிவில் தான் இருக்கும், நீளம் அகலம் கொடுத்தாங்களே அது செவ்வகம் தான். சரிங்களா, சுற்றளவு கொடுத்துட்டாங்க, அப்புறம் அகலம் கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் சொல்லிட்டு. சரிங்களா, இப்ப நீளம் லென்த் என்னன்னு கேக்குறாங்க. சுற்றளவு அப்படின்னு நமக்கு தெரியும், அதாவது செவ்வகத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2 into l plus b அப்படின்னு நமக்கு தெரியும்.
சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதனால ஈக்குவல் சமப்படுத்திக்கணும் சரிங்களா. 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நீளம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அகலத்தோட வேல்யூ இதில் சப்ஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 அப்படியே இருக்கட்டும், எல் கண்டுபிடிக்க போகிறோம், எல் அப்படியே இருக்கட்டும். அகலம் 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 1 R = சரிங்களா. இப்போ எல் பிளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ரைட் ஹேண்ட் கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், வகுத்தல்ல வந்துடும் சரிங்களா. அடிச்சிங்கன்னா 3 2 6. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நீளம் தான் கண்டுபிடிக்கிறனால எல் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே 3 + 1 -1 மாறிடும். அப்போ நீளம் வந்து 2 மீட்டர் சரிங்களா. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 16 சதுர மீட்டர், அதன் நீளம் அகலத்தை விட 4 மடங்கு எனில் அதன் செவ்வகத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்க, நீளம் வந்து அகலத்தோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க, அகலத்தை விட 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே அகலத்துக்கு பீனை எடுத்துக்கலாம், பிரத் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அதாவது அகலம் பீனை எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாங்க, நீளம் வந்து பாத்தீங்கன்னா அகலத்தை விட 4 மடங்கு அப்படின்னா இதோட 4 மடங்கு, அப்ப 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும், 4 B எடுத்துக்கணும் சரிங்களா. இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா, அவங்க கொடுத்ததை எடுத்துக்கிட்டோம். இப்ப கொஸ்டின்ல பரப்பளவு கொடுத்துருக்காங்க, செவ்வகத்தோட பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம் நமக்கு தெரியும். அப்ப L × B = 16 சதுர மீட்டர். நீளம் வந்து பாத்தீங்கன்னா 4 B எடுத்துக்கணும், அகலத்தை பீனை எடுத்துக்கலாம், 16 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 4B² மல்டிப்ளை பண்ணுங்க, B × B² கிடைக்கும், 16 அப்படியே இருக்கட்டும். அப்போ B² = 16 / 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும், 4 × 16. இப்போ பியோட பிரெத் அகலம் வேணும் அப்படின்னா ரூட் எடுக்கணும், B² போகணும் அப்படின்னா ரூட் எடுத்தீங்கன்னா தான் பீன் கிடைக்கும், இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும். அப்போ அகலம் 2 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அப்ப மீட்டர் சரிங்களா. இப்ப சுற்றளவு கேட்கறாங்க, செவ்வகத்து சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2 × L + B சரிங்களா. இப்ப நம்ம அகலம் 2 மீட்டர் அப்படின்னா நீளம் என்னவா இருக்கும், இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அகலம் இது வந்து 2 வந்துருச்சு, இதை 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 × 4 = 8 சரிங்களா. அப்படியே அப்ளை பண்ணுங்க, 2 × L நீளம் வந்து 8, அகலம் வந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 2 × 10 20 மீட்டர், செவ்வகத்தோட சுற்றளவு என்னன்னா 20 மீட்டர். 8th கொஸ்டின் பாருங்க, ஒரு காலி இடத்தின் நீளம் மற்றும் அகலம் என்ற விதத்தில் உள்ளது, நீளம் அகலத்தை விட 20 மீட்டர் குறைவு எனில் காலி இடத்தின் சுற்றளவு, சுற்றளவு தான் கேட்கிறாங்க. இப்ப இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீளம் அகலம் விகிதத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீளம் லென்த்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல அதிகமா இருக்கிறத எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவன் வரிசையா கொடுத்துறத அப்படியே எடுத்துக்கலாம். நீளம் வந்து 4. இப்போ ஒரு எக்ஸ் எழுதிங்கன்னா விகிதம்னாவே அது ஒரு பெரிய வேல்யூவா இருக்கு, அதை சுருக்கி சின்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கண்டுபிடிக்க போதனால இது ஒரு எக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது அகலம், அகலம் பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 5X எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா நீளம் அகலத்தை விட 20 மீட்டர் குறைவுனா அப்படின்னா என்ன மீனிங், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா. வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை மைனஸ் பண்ணோம், 5X - 4X = 20, அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 20 மீட்டர். இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, 5X - 4X என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 20, எக்ஸோட வேல்யூ 20னா இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க, நீளம் என்ன கிடைக்கும், எல் வந்து பாத்தீங்கன்னா 4 × 20 = 80, இது நீளம். அகலம் வந்து பாத்தீங்கன்னா 5 × 20 = 100 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சுற்றளவு கேட்கறாங்க, சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2 × L + B, 2 அப்படியே இருக்கட்டும், எல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 80, பிங்கிறது 100, ஆட் பண்ணீங்கன்னா 180. அப்ப 2 × 180 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 360 மீட்டர் சரிங்களா. ஓகே, அடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். அகலத்தின் பக்கம் 6 மீட்டர் மற்றும் அதன் மூலைவிட்டம் 10 மீட்டர் எனில் பரப்பளவு சரிங்களா. இப்ப நமக்கு தெரியும், அதாவது கொஸ்டின்ல ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க சரிங்களா, அது நீளம்னு எடுத்துக்கலாம் அல்லது அகலம்னு எடுத்துக்கலாம், நம்ம நீளம்னு எடுத்துக்கலாம் 6 மீட்டர் சரியா. இப்ப செவ்வகத்தோட மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு செவ்வகத்துக்கு பரப்பளவுனா நமக்கு தெரியும் L × B, நீளம் தெரியுது, அகலம் தெரிந்தாதான் நம்மளால பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். அப்ப முதல்ல அகலம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம், மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க, மூளை விட்டத்துக்கு நம்ம ஃபார்முலா தெரியும் என்னது, D = √L² + B², நீளத்தையும் அகலத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும் சரிங்களா.
இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது அகலம் அப்படினா என்ன பண்ணனும் இத நாம முதல்ல இத மாத்தி எழுதிக்கலாம் அதாவது இத ஸ்கொயர் பண்ணீங்க அப்படினா ரூட் போய்டும் l ஸ்கொயர் + b ஸ்கொயர் னு வரும் இதல இருந்து நாம b ஸ்கொயர் வேணும் அப்படினா l லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தலாம் அதாவது d ஸ்கொயர் - l ஸ்கொயர் னு வரும் இப்போ b வேணும் அப்படினா இதுக்கு ரூட் எடுத்துக்கலாம் d ஸ்கொயர் - l ஸ்கொயர் இப்போ இத அப்ளை பண்ணுங்க நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ dங்கிறது நம்ம டயகனல் 10 ஸ்கொயர் lங்கிறது 6 6 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணலாமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 -36 மல்டி மைனஸ் பண்ணீங்கன்னா 100 ல இருந்து 36 மைனஸ் பண்ணீங்கன்னா 64 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அகலம் வந்து பாத்தீங்கன்னா 8 மீட்டர் அதாவது அகலம் 8 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ பரப்பளவுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும் l * b னு சொல்லிட்டு நீளம் வந்து 6 மீட்டர் நாம எடுத்துட்டு அகலம் 8 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரப்பளவு கிடைக்கும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் क्वेश्चनை புரிஞ்சிட்டீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும் சரி ஓகே லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் ஒரு செவகத்தின் நீளம் 10% அதிகரிக்கப்பட்டு அகலம் 10% குறைக்கப்படுகிறது எனில் புதிய செவகத்தின் பரப்பளவு இந்த மாதிரி क्वेश्चन நம்ம परसेंटेज டாபிக்லயே பார்த்திருக்கோம் சரிங்களா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதாவது x + r - y அப்புறம் + xy / 100 இது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா அது அதிகரிக்கப்படுகிறது அப்படினா + எடுத்துக்கணும் குறைக்கப்படுகிறதுனா மைனஸ் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்ப முதல்ல இருக்குறது நீளத்தை x னு எடுத்துக்கலாம் அகலத்தை y னு எடுத்துக்கலாம் இப்ப நீளம் அதிகரிக்கப்பட்டு அப்படினா அது + 10 அடுத்து குறைக்கப்படுகிறதுனா மைனஸ் 10 இப்ப இந்த இடத்துல + இருக்கு அப்படியே போட்டுக்கலாம் இப்ப x ஓட வேல்யூ என்னது 10 * - 10 சரிங்களா அப்படியே ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும் அதே ரெண்டு வேல்யூ சரி / 100 இப்ப இத பாருங்க प्लस 10 माइनस 10 जीरो ஆயிடும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இங்க என்ன கிடைக்கும் மைனஸ் 1 னு கிடைக்கும் அப்ப செவகத்தின் பரப்பு என்னன்னா 1% குறைக்கப்படுகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா 1% பரப்பளவு குறையும் இப்ப மைனஸ்ல வந்ததுன்னா அப்படினா குறையும் பிளஸ்ல வந்ததுன்னா அதிகரிக்கும் சரிங்களா ஓகே இன்றைய வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதே போல மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஓகே நன்றி